பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இந்தியாவினுடைய முதல் தங்க பதக்கத்தை வினேஷ் போகத் இன்று வென்று கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இன்று எழுந்திருந்த ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய கனவிலும் பெரும் இடியே சாய்ந்தது வினேஷ் போகத்தினுடைய தகுதி நீக்கம். 50 கிலோ எடைப்பிரிவில் தகுதி பெற்றிருந்த வினேஷ் போகத்தினுடைய உடல் எடை 100 கிராம் அதிகமாக இருந்ததன் காரணமாக அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி ஒவ்வொருவருடைய இந்தியாவினுடைய இருக்கக்கூடிய மனதிலும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பல்வேறு கேள்விகளையும் இது ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக தான் அமெச்சூர் பாக்ஸினுடைய செக்ரட்டரி லோகநாதன் சேலத்திலிருந்து நம்மோடு இருக்கிறார். அதே போன்று விளையாட்டு விமர்சகர் டி என் ரகு நம்மோடு இணைந்திருக்கிறார். இவருடன் பேசலாம். ரகு சார் வணக்கம். ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட அதிகாரி பூர்வ செய்தி வெளிவந்து. காலையில் சில சில குழப்பங்கள் இருந்தாலும் கூட நேற்று இரவு அவருடைய உடல் எடை என்பது 52.7 கிலோவாக இருந்தது. இரவு முழுவதும் அந்த உடல் எடையை குறைப்பதற்கான பயிற்சி என பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டும் அவர் காலை உடல் எடை குறைக்க முடியாத காரணத்தால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பத்திரிகையாளரோட உரையாடி இருப்பீங்க பாரிஸ்லேருந்து. அவங்களுக்கு எப்போ இந்த செய்தி தெரிய வந்தது? என்ன நடந்தது நேற்று இரவிலிருந்து இப்போ வரைக்கும்? அதாவதுங்க, இவங்க வினேஷ் போகட்டுங்கிறவங்க ஒரு சாதாரண அத்லீட் மட்டும் இல்லை, அவங்களுடைய ஜேர்னியில் அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுருக்கிறாங்க. ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவை எதிர்த்து அவங்க போராடி இருக்கிறாங்க. அந்த போராட்டம் தான் வந்து இப்போ நிறையா மக்கள் மனசில் ஏதாவது சதித்திட்டம் இருக்குமா இதுக்கு பின்னாடி அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்ப வைக்கிது. நான் அந்த அது இருக்கும் அப்படின்னு நான் நம்பலை. ஏன்னா ரெஸ்லிங் ரூல்ஸ் ஆர் வெரி கிளியர். நீங்கள் வந்து பவுட் செய்யும் எல்லா நாட்களிலும் மேக்ஸிமம் 2 நாட்கள், ஒரு நாள் வந்து ரவுண்ட் 16 குவார்ட்டர் ஃபைனல் செமிஃபைனல், அடுத்த நாள் வந்து ஃபைனல் அல்லது ரெப்பஷாஜ் ரவுண்டு. அன்னைய காலையில் நீங்கள் வெயின் பண்ணணும், உங்கள் வெயிட்டை பார்க்கணும். 50 கேஜினா 50 கேஜிக்கு உள்ளே இருக்கணும். நிறைய பேர் கேட்குறாங்க, அவங்க நேத்தி போட்டிக்கு முன்னாடி 50 கேஜிக்கு கீழே இருந்தாங்க, 3 போட்டிகளை ஜெயிச்சிட்டாங்க, இன்னி போட்டிக்கு முன்னாடி தானே அவங்க வந்து வெயிட் அதிகமானது, அப்போ வந்து அவங்களுக்கு சில்வர் மெடல் கொடுத்துடலாமே, ஃபைனல்லேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க, ஆனால் மெடலை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரூல் அது கிடையாது. நீங்கள் வந்து போட்டிக்கு அடுத்த நாள் காலையிலையும் அந்த வெயிட் கேட்டகரியில் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஃபைனலுக்கு மட்டும் போக முடியும்னு இல்லை, நீங்கள் வந்து உங்களுடைய ஏற்கனவே வாங்கின பாயிண்ட்ஸையும் தக்க வச்சுக்க முடியும். அதனால தான் இப்போ வினேஷை வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்க நேற்றுக்கு போட்டி ஜெயிச்சதும் கணக்கில் வராது. இதுதான் ரூல்ஸ், நம்ம ஒன்று மறந்துடக்கூடாது. இந்த ரூல் தான் எல்லாருக்கும், வினேஷுக்கு மட்டும் இல்லை. நம்மளோட கவலையெல்லாம் என்னென்னா, இவ்வளோ நல்லா ஃபைட் பண்ணாங்களே, இவ்வளோ ஹீரோயிக்காக பர்ஃபார்ம் பண்ணாங்களே, அவங்களுக்கே இந்த சோதனை அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்க சந்தித்த சவால்கள். அதனால அவங்க வந்து இந்த ஒலிம்பிக்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இந்த ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் புது பிரசிடென்ட்லாம் வந்தாலும் அவர் பழைய ஆளான பிரிஜ்பூஷன் சரண் சிங்கருடைய கையால் தான், அதனால இந்த ஒலிம்பிக்ஸ்க்கே குவாலிஃபை ஆகக்கூடாதுங்கிற சதித்திட்டத்தை தான் அவங்க தீட்டுறாங்க. நான் ஒலிம்பிக்ஸ் போகிறதே அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுடைய கோச்சஸ்லாம் நான் வச்சுக்க முடியாது, ஏன்னா வந்து என்னுடைய டோப் டெஸ்ட்டில் வந்து என்னுடைய சாம்பிளை கூட டேம்பர் பண்ணிடக்கூடுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. இதுதாங்க கொடுமை. ஏன்னா ஒரு அத்லீட் வந்து நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக போட்டி போடணும், இவ்வளோ ப்ரெஷரில் ஒரு அத்லீட் போட்டி போடலாமா? அந்த கேள்வியில் தான் நம்ம இப்போ எழுப்பணும். முதல்ல வினேஷ் போகத்துக்கு நம்ம ஆறுதல் கொடுக்கணும். இப்போ கோல்டு மெடல் போனாலும் பரவாயில்ல, நீங்கள் எங்களுடைய சாம்பியன் அரவணைக்கணும், அது ஃபஸ்ட்டு. அடுத்தது அவங்களுக்கு மன ரீதியாக அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கான எல்லா உதவியும் எக்ஸ்பர்ட் கவுன்சிலிங்கும் கொடுக்கணும். மூணாவது, அவங்க பட்ட கஷ்டத்துக்கெலாம் யார் பதில் சொல்லுவா? அவங்க வந்து பிரிஜ்பூஷன் சரண் சிங் மேலே வச்ச குற்றச்சாட்டுலாம் இன்னும் இருக்குது, அதுக்கு வந்து பதில் சொல்லணும். ஏன் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணல, ஏன் வந்து அவர் இருக்கிற கட்சியிலேருந்து நீக்கலை? அத்லீட்ஸ்க்கு இவ்வளோ மன வருத்தத்தை கொடுத்தவர் இன்னும் ஜாலியாக இருக்காரு, அவர் பையன் வந்து எம்பி ஆகிட்டாரு, இந்த கேள்விகளை நம்ம எழுப்பணும். இப்போ வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் குற்றச்சாட்டு யாராவது சொன்னால் அந்த பெண்களுக்கு என்ன ரெமெடி கிடைக்குது, இந்த சிஸ்டம் அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பிரச்சனையே உதாரணம். என்ன கிடைச்சிது? ஒலிம்பிக்ஸில் மெடல் வாங்கினவங்க கதர்னா கூட யாருமே கேட்கல. அதுக்கப்புறம் இப்போ வந்து நாங்கள் உங்களோட இருக்கோம்னு சொல்கிறது என்ன அர்த்தம் இருக்குது? அவங்க தேவையான சமயத்தில் இங்கே இருந்தீங்களா? இப்போ ஆறுதல் சொல்கிறதோ ஃபோன் பண்ணுறதோ எக்ஸில் மெசேஜ் போடுறதோ முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு இதை விட பிரச்சனை வந்து அவங்க ஜந்தர் மந்தரில் கதறிக்கிட்டு இருந்தாங்கல்ல, எங்களுக்கு நியாயம் வேணும், இளம் குழந்தைகள்லாம் பெண்கள்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்கன்னு. அப்போ என்ன பண்ணாங்க? பிரிஜ்பூஷன் சரண் சிங் அவர் பையனை எம்பி ஆகிட்டாரு, நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிக்கிறது தான் முக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பணும். ஆனால் இந்த இதில் வந்து கான்ஸ்பிரசி இருக்குமான்னு உலகமே பேசிக்கிட்டு இருக்கு. அதற்கான காரணம் அந்த ட்ரோல்ஸ் செஞ்ச ஒரு கேம்பெயின் அகெயின்ஸ்ட் வினேஷ் அண்ட் அதர் அத்லீட்ஸ். நீங்கள் வந்து எங்களை எதிர்த்து பேசுறீங்களா, நீங்கள் வந்து இன்னொரு கட்சியோட ஏஜென்ட்டு, நீங்கள் வந்து ஏதோ ஒரு அஜெண்டாவோட பண்ணுறீங்க அப்படின்னு அவங்களை எவ்வளோ இழிவாக பேசினாங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் குற்றச்சாட்டு எழுப்புகிற எல்லா பெண்கள் மேலேயும் இந்த மாதிரி குற்றச்சாட்டு தானே வருது. அப்புறம்
இந்த ரூல்ஸ்ல ஏதாவது வேற ஏதாவது குழப்பம் இருக்குன்னா இல்ல, கிளியர் கட்டா இருக்கு. நீங்க வந்து ஏர்லியர் பவுட்ல இன்ஜுரி ஆயிருந்தால் மட்டும்தான் அடுத்த நாள் வெயின்ல இருந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன், நீங்க கண்டினியூ பண்ண முடியாது. நீங்க ஏற்கனவே ஒருத்தங்க நிஷா தஹியான்னு ஒருத்தங்க வெளியேறினாங்க இல்லையா, அவங்க தோத்து வெளியேறினாங்க, ஜெயிச்சு வெளியேறி இருக்காங்க, கையில காயம் ஷோல்டர்ல காயம்னு வச்சுங்க, இனிமே கண்டினியூ பண்ண முடியாது அடுத்த ரவுண்ட்ல ஃபைனல்ல அப்படின்னா அவங்க வந்து விட்ரா பண்ணிக்கலாம், வெயின் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இன்ஜுரி களத்துல நடந்தது. இல்ல ரூல்ஸ் பத்தி பேசிட்டு போது நம்ம கிட்ட பேசுறதுக்காக அமெச்சூர் பாக்ஸிங் அசோசியேஷன் வந்து செக்ரட்டரி லோகநாதன் இருக்கிறார். சார் வணக்கம். நம்ம பாக்ஸர்ஸ் பத்தி தெரியும், அவங்க வந்து வெயிட் கேட்டகரியில வந்து அவங்களுடைய ஆவரேஜ் வெயிட்டை விட ஒரு 3 kg கம்மியா இருக்க பொசிஷனில் விளையாடுவாங்க. ஆனால் வினேஷ் வந்து 57-50 வரைக்கும் வந்திருக்காங்க. இந்த வெயிட்டை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணுவாங்க, ஒரே நாளில் இவ்வளோ வெயிட் வந்து எப்படி பிளேயர்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகுது? சார் வணக்கம் சார். இப்போ ஆக்சுவலா வினேஷ் போகத்தை வந்து பாத்தீங்கன்னா 53 kg எடை பிரிவுல வந்து விளையாண்டு இருந்தாங்க இந்தியாவுக்காக. பல முறை இன்டர்நேஷனல் காம்படிஷன் கூட 53 kg தான் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போ லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்திம் பங்கல் இப்போ இன்னைக்கு விளையாண்டுருக்காங்க அவங்க. அவங்க 53 kg லாஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல அவங்க பிரான்ஸ் மெடல் அடிச்சதுனால இவங்க டைரக்டா ஒலிம்பிக் கேம்ஸ் அந்த ப்ரொசீஜர் அடிப்படையை வந்து அவங்க செலக்ட் ஆயிட்டாங்க இந்தியாவுக்காக. ஸோ 53 kg வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்றதுனால ஒவ்வொரு கண்ட்ரியில இருந்தும் ஒருத்தர் மட்டும்தான் ஒவ்வொரு கேட்டகரியும் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அவங்க போனதுனால இவங்க வந்து 3 kg வந்து அவங்க குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ அந்த அடிப்படையில் அவங்க 3 kg குறைச்சிருந்தாங்க. குறைச்சிதான் வந்து இப்போ ஒலிம்பிக் கேம்ஸ் அந்த ப்ரொசீஜர்ல வந்து ஃபாலோ பண்ணி அவங்க செலக்ட் ஆயிட்டு இப்போ நேற்று இதுனா வந்து செமிஃபைனல் வரைக்கும் நேற்று அதாவது யுனைடெட் வேர்ல்ட் ரெஸ்லிங்குடைய ரூல் சார் சொன்னது போல 2 days 2 நாள் காம்படிஷன் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் டே காம்படிஷனுக்கு முன்னாடியே அவங்க வந்து தன்னுடைய வெயிட்டை வந்து அவங்க செக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து 50 kg கீழே வந்து அவங்க விளையாண்டு செமிஃபைனலையும் வின் பண்ணிட்டாங்க. இப்போ 2 days செகண்ட் டே விளையாடும் போது கூட இன்றைய தினமும் அவங்க வந்து தன்னுடைய வெயிட் வந்து கொடுக்கணும், 40 மட்டும்தான் அவங்க வந்து விளையாடக்கூடிய சான்ஸ் கிடைக்கும், இல்லாட்டினா அவங்க வந்து டிக்யூ தான் கொடுப்பாங்க. அது வந்து யுனைடெட் வேர்ல்ட் ரெஸ்லிங்குடைய ரூல் சார். நிச்சயமா, இப்போ நீங்கள் ரெஸ்லிங்கில் இருக்கிறதுனால கேட்குறேன். இப்போ வீரர்கள் வந்து ஆவரேஜாக நம்ம பார்த்துருக்கோம் நிறைய இடங்களில் அவங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறது, லாஸ்ட் டேல கம்மி பண்ணுறது, ஈவென்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஓடி வெயிட்டை கம்மி பண்ணி ஒரு 100 grams கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் என்பது நிறைய இடத்துல நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு 1-2 kg ஒரே நைட்டில் எப்படி, நேற்று வந்து அவங்க 50 kg, இன்றைக்கி ஒரே டைமில் எப்படி ஒரே நாளில் 2 kgs இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது, அது எப்படி நடந்துச்சு சார்? சார் ஆக்சுவலா அவங்க 2 kgங்கிறத பிஃபோரவே வந்து அவங்க 3 kg குறைச்சுதான் வந்திருக்காங்க தன்னுடைய வெயிட்டையே. 3 kg குறைச்சு வந்ததுனால இப்ப நேற்று இதுல ஃபர்ஸ்ட் டேங்கிறது காம்படிஷனுக்கு முன்னாடி அவங்க ஃபுல்லா டோட்டலா வந்து வாட்டர் லெவல் கட் பண்ணி தன்னுடைய வெயிட் காமிச்சு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டே விளையாண்டுட்டாங்க. செகண்ட் டே ஃபுட் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வாட்டர் லெவல் அவங்க ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்க 2 kg இன்க்ரீஸ் ஆனது நடிப்புல இப்ப அந்த பயிற்சியாளர் வந்து 2 kg குறைக்கிறதுக்கு உண்டான அனைத்து விஷயத்தையும் அவங்க செஞ்சிருக்காங்க. செஞ்சும் கூட அவங்களால வந்து ஒரு குறைக்க முடியாது, ஒரு 100 gram வந்து அவங்க வெளியேற வேண்டிய ஒரு சேஷன் ஆயிடுச்சு. ரகு சார், நம்ம பேசுறது போல இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வினேஷ் போகத் வின் பண்ணதை தாண்டி அவங்க இந்த ஒலிம்பிக்ஸ்ல இப்போ வரைக்கும் யார்கிட்டயுமே பேசல, நான் வின் பண்ணிட்டு அந்த மெடலோட பேசுவேன், இளம் தலைமுறைக்கு ஒரு பாதுகாப்பானோட இடத்தை உருவாக்குவேன் அப்படின்றத, பெண்களுக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸ் உருவாக்குவேன் அப்படின்றத அவங்க ஒலிம்பிக்ஸ்க்கு முன்னாடி சொல்லிட்டு போன ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இந்தியா வினேஷ் போகத்தோட நிக்கிறத விட அவங்க சொன்ன கருத்துக்களோட நிக்க வேண்டிய தேவை எவ்வளவு இருக்கு? ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சந்தானம், அதுதான் முக்கியம். அதாவது நம்ம குழந்தைங்க ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டில் போய் விளையாடணும். எல்லா விளையாட்டு மைதானங்களும் எல்லா அகடமிஸும் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லையும் ஒரு ஒரு மெக்கனிசம் இருக்கணும். எந்த விதமான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர், அது வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது. அதை நம்ம சீரியஸாக அட்ரஸ் பண்ணணும். அது மிகப்பெரிய போராட்டம். ஆஃப் த மேட் வினேஷ் போகத் செஞ்ச போராட்டத்திற்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா அவங்க அவர் யார் மேலே குற்றம் சாட்டினாங்களோ அவங்களாம் ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க, இன்னும் பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்காங்க. யார் அப்புறம் திரும்பவும் கம்ப்ளைண்ட் பண்ண வருவா? ஒலிம்பிக்ஸில் மெடல் வாங்குற அந்த கேலிபர் உள்ள அத்லீட்ஸ் குற்றச்சாட்டு சொன்னாலே எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படுறதில்ல, பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்கிறவங்க அங்கேயே இருக்காங்க அப்படின்னா முகமரியாத குழந்தைகள்லாம் யார்கிட்ட போய் சொல்லுவாங்க, அவங்களுக்கு எங்கே சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும்? ஸோ இந்த எபிசோடில் ரொம்ப ரொம்ப சோகம். பேரிடின்னு நீங்கள் தலைப்பு போட்டிருந்தீங்க, அதுதான் உண்மை. இது வந்து நம்ம 100 gram இல்லை, நம்ம தலையில் விழுந்த இடி. இது அவ்வளோ ஒரு சோகமாக இருக்குது. நம்ம பர்சனலாக ஒருத்தரை இழந்த மாதிரி எல்லாருக்குமே கவலை இருக்குது. பட் நம்ம வந்து இதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கணும்னா இதுதான் செய்யணும். வந்து
இனிமே வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு யாராவது எழுப்புனா அதை சீரியஸா நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும். அப்புறம் இந்த வெயிட் கேட்டகரி குறைக்கிறாங்கல்ல, அது ஒரு பெரிய சீரியஸான விஷயங்க. அது ஏற்கனவே அவங்களுக்கு வந்து 53 கிலோகிராம் கேட்டகரியில் இருக்கும்போதே அவங்க 2 கிலோகிராம் குறைப்பாங்களாம், அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்திருக்குது. டோக்கியோவில் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு. ஸோ அது வந்து டாக்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அட்வைஸை கேட்டுக்கிட்டு தான் நம்ம பண்ணணும். மெடல் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய இதை வந்து ஹெல்த்தை வந்து நம்ம பணைய வைக்கக்கூடாது. அதுவும் ஒரு பாடம். அது ஒலிம்பிக் மெடல் முக்கியம்தான், ஆனால் நீங்கள் வந்து எடுத்திருக்கிற விளையாட்டில் ரொம்ப ஒரு என்ஜாய் பண்ணி செய்யணும். அது இல்லாமல் இது ஒரு பெரிய டார்ச்சராக இருக்கும் போல இருக்கு. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக தூங்காமல் வந்து ஃபிசிக்கல் பெயின் மென்டல் அகன் இது வர்த்திட்டா அப்படின்னு கேட்க தோணுது. இது ஏன்னா விளையாட்டுன்னா சந்தோஷமா விளையாடணும், அதனால தான் விளையாட்டை எல்லாரும் பார்க்குறோம். இதில் இவ்வளோ பெரிய பெயின் இருக்கு அப்படிங்கிறதே வந்து இன்னொரு பாடம் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி வெயிட் கேட்டகரி அவசியம் தேவைதான். இல்லைன்னா பாக்ஸிங்கில் ரெஸ்லிங்லலாம் ஒரு உயிருக்கே கூட ஆபத்து ஏற்பட்டுரும். நீங்கள் வேற கேட்டகரி உள்ள பிளேயர்ஸை விளையாட விட்டீங்கன்னா வெயிட் கேட்டகரி டெஃபினட்டாக இருக்கும். ஆனால் நான் 53 வரேன், 57 வரேன் அப்படின்னு ஒருத்தங்க முடிவு பண்ணுறதுக்கு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் வேணும். வினேஷ் போகத்தே முடிவு பண்ணக்கூடாது, அல்லது வந்து பிரீத்தி தகையாகவே பண்ண முடியாது. டாக்டர்ஸு அந்த ஃபீல்டில் வந்து நிபுணத்துவம் வாய்ந்தவங்க தான் சொல்லணும், இது நீ பண்ணலாம், இது நீ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நேற்று இரவு பட்ட கஷ்டத்தெல்லாம் கேள்விப்பட்டால் கண்ணீர் வந்துருங்க. பிளட் லூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, தலைமுடியை வெட்டியிருக்கிறாங்க, எதுவும் சாப்பிடல, சோனோ பக்கத்தில் இருந்திருக்காங்க, ஸ்கிப்பிங் பண்ணியிருக்காங்க, ஜாகிங் பண்ணியிருக்காங்க, ஒரு பருக்க கூட ஒரு உருளை கூட சாதம் சாப்பிடல, இது சாப்பிட சாப்பிடல, இவ்வளோ பிரச்சனைகளை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க இன்றைக்கி கோல்டு மெடல் பவுட்டில் விளையாடணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கொடுமைங்க. அது அப்பயும் விளையாட முடியாத சூழ்நிலை, அதுலேயும் வந்து 100 கிராம் அதிகமாகிடுச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரொம்ப சோகமான வருத்தமான எபிசோட்லேருந்தையும் நம்ம வந்து பாடங்கள் சிலது கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை கற்றுக்கணும், ஏன்னா காலம் வந்து ஒரு பெரிய மருந்து. இந்த காயத்துக்கு வந்து அது ஒரு ஒரு நிச்சயமாக ஒரு ஆறுதல் சொல்லும். ஆனால் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் இதுதான். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் குற்றச்சாட்டு சொன்னால் அதை சீரியஸாக எடுத்து அதை அட்ரஸ் பண்ணணும் எல்லா லெவல்லையும், சின்ன ஸ்கூலாக இருக்கட்டும் அல்லது ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும். இரண்டாவது, ஸ்போர்ட்டை வந்து எக்ஸ்பர்ட் அட்வைஸோடு செய்யணும். மெடலுக்காக டெஸ்பரேட்டாக எதுவுமே செய்யக்கூடாது. ஏன்னா அட் எண்ட் ஆஃப் தி டே ஸ்போர்ட்ஸ் மஸ்ட் பி பிளேட் வித் ஜாய். ஒரு ஒரு சந்தோஷம் குதூகலம் இல்லாத ஒரு இடமா மாறிடக்கூடாது விளையாட்டு மைதானங்கள். நிச்சயமா சில ரொம்ப முக்கியமான கருத்துக்கள். அவங்க 53 கேஜிலிருந்து 50 கேஜிக்கு வந்தது அன்டீம் பாங்கலுக்கும் எனக்கும், நானும் ஒலிம்பிக்ஸ் கோட்டா வின் பண்ணால் கூட வந்து என்ன நேர்மையாக தேர்ந்தெடுக்க காட்டி நான் வெளியே போயிடுவேன் அப்படின்ற பயத்தில் ஒரு 7 கேஜி கம்மியாக இருக்கிற கேட்டகரியில் வந்து அவங்க விளையாட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்ட ஒரு சூழல் தான் இன்று இறுதிப் போட்டியில் வந்து அவங்க வெளியேற வேண்டிய சூழல் வந்திருக்கு. இணைப்பில் வந்து உங்களுடைய தகவலை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். லோகநாதன் சார், நீங்கள் ரெஸ்லிங்கில் தொடர்ந்து இருக்கீங்க, இது போன்ற சம்பவங்கள் நிறைய இடத்துல பார்க்குறோம். இந்த கேட்டகரிஸ் வந்து மாறி மாறி அவங்க போய் விளையாடுறது, இப்போ வினேஷ் போகத்துடைய இந்த சூழலும் அப்படி தான் இருக்குது. ரெஸ்லிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த வெயிட்டிங் கம்மி பண்ணுறதுக்கான எவ்வளோ கேட்டகரிஸில் நம்ம பிரிச்சுருக்கோம், இவ்வளோ வெயிட்லேருந்து இவ்வளோ கேஜி வரைக்கும் கம்மி பண்ணி விளையாடுறதுக்கு அனுமதிக்கிறதுக்கு ஏதாவது ரூல் இருக்கா சார்? இருக்கு சார். அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 கிலோங்கிறது வந்து ஆல்ரெடி அதிகமா இருப்பாங்க. அந்த நேரத்துல கோச்சஸ் வந்து அவங்க குறைச்சி அந்த நேரம் வந்து அவங்க வெயிட்டை போட்டு மேட்ச் விளையாண்டுருக்காங்க. இவங்க ஆல்ரெடி வந்து 3 கிலோ வந்து எக்ஸ்ட்ரா இருந்துட்டு அந்த வெயிட்டை குறைச்சி மேட்ச் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இப்போ பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க 53 கிலோ விளையாடுறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடியே அவங்க வெயிட்டு குறைச்சிதான் அந்த 53 கிலோ விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த 53 கிலோல இருந்து தன்னுடைய வெயிட்டை 50 கிலோவை குறைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் 50 கிலோ கம்மியாக குறைவாக வந்திருக்காங்க. இருந்தும் ஃபர்ஸ்ட் டே ஆனால் வந்து ஒரு ரெஸ்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 கிராம் குறைக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஆல்ரெடி அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய வெயிட்டை 3 கிலோவை குறைச்சி வெயிட்டு போட்டு ப்ரொசீஜரை வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த ஒலிம்பிக் கேம்ஸில் செலக்ட் ஆனது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆச்சரியமும் ஒரு இதுதான், அவங்களுடைய முயற்சி தான் காரணம். ஸோ அப்படி இருந்தும் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து வெயிட் போட்டு மேட்ச் விளையாண்டு வின் பண்ணி செகண்ட் டே வந்து போடாதது வந்து ஒரு இந்தியா ஹோல் கண்ட்ரி, ரெண்டாவது ரெஸ்லிங் ரவர்ஸ் ரெஸ்லர்ஸ் இந்த ரெஸ்லிங் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு ரொம்ப ஒரு ஏமாற்றத்தையும் கொடுக்குது. எல்லாம் நம்ம இந்த நாள் வந்து ஒரு இந்தியாவினுடைய தங்க மகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நேரத்துல இப்படி ஒரு வெயிட் கம்மி பண்ண முடியல அப்படின்னு சொன்னது எங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்கு. ஸோ இவங்களுக்கு உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்பியன் வினீஷ் போகத். இவங்களுடைய காம்படிஷன் நான் பல வருஷம் அதாவது இவங்க விளையாட்டுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி, எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்லயுமே வந்து
அவங்கள வீழ்த்துறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையிலேயே வந்து இந்த வெயிட்டை வந்து குறைச்சதே அவங்க ஒரு மிகப்பெரிய வெற்றி. நான் ஃபர்ஸ்ட் டே வந்து வெயிட்டு குறைச்சி அதுல வந்து வின் பண்ணி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபைட்டு இந்த சுசாக்கி, அவங்க இதுவரைக்கும் எந்த ஒரு காம்படிஷன்லயுமே தோற்கடிக்கப்படாத ஒரு வீரர். அப்படியேப்பட்ட வீராங்கனைய வெயிட்லயும் குறைச்சி அவங்க வின் பண்ணிருக்காங்க. அந்த நம்பர் ஒன் வீராங்கனையும் வின் பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் எனக்கு பொறுத்திருக்கேன் சொல்லுவாங்க. நிச்சயமா சார், நேற்று மாலை முதல் வினேஷ் போகத் செய்த காரியங்களில் வந்து இமாலய சாதனைகள், யாராலும் இதுவரைக்கும் செய்ய முடியாத பல்வேறு சாதனைகளை செஞ்சு வந்த வினேஷ் போகத்துக்கு இன்று காலை பேரிடியாக அந்த செய்தி இருந்தது. இணைப்பில் வந்து பேசியதுக்கு மிக்க நன்றி சார்.